குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீகுரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இந்த புத்தாண்டு, இந்த 2023 ஆம் ஆண்டு ஆரோக்கியத்தோடும், அதே மாதிரி தனவரவு பணவரவு தொழில் உத்தியோகம் சிறக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மகா புருஷ யோகம் கிடைக்கப் போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த புத்தாண்டு பிறந்த உடனேயே சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய சனி பகவானின் ராசி மாற்றத்தால் மகா புருஷ யோகம் இந்த ராசிகளுக்கு லாபம் மகிழ்ச்சி. எந்தெந்த நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப பெருசாக நம்ம இழுக்க வேண்டாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம், ரிஷபம், அதே மாதிரி கன்னி, மகரம், கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்குது இந்த சனியினுடைய பெயர்ச்சி. மேஷராசிக்காரர்களுக்கு ஷஷ் மகா புருஷ அப்படின்றது ஒன்று உண்டு. இந்த ராஜயோகத்தின் பலன் காரணமாக இந்த புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள். புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் உண்டாகும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து வெறும் சனி பெயர்ச்சியை மட்டும்தான், மற்ற கிரகத்தை பற்றி நான் சொல்லவில்லை. ஏன்னா குருவெல்லாம் பயிற்சி ஆக போகுது, மே மாதத்துக்கு அப்புறம் ஜென்மத்துக்கு குரு பகவான் வருது, 12ல் இருக்க குரு விரயத்தை இப்போ கொடுக்கும். ஆனால் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, நல்லா புரிஞ்சுக்கணும், 11ஆம் வீடு பாதகாதிபதி. அப்படி இருந்தாலும் 10க்கு உரியவர் 11ஆம் இடத்தில் வரும்போது, இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த சுணக்கம் முடக்கம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் இப்போ நீங்கி தொழிலில் நல்ல ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் லாபம் உண்டாகும். சரி, அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மகாபுருஷ ராஜயோகத்தின் தாக்கத்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகளெல்லாம் உங்களுக்கு முடிவடையக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளவு சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் இருந்ததோ அதெல்லாம் விலகி அமைதியும் வளமும் பெருகக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்கு. இந்த நான் சொல்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சனி பெயர்ச்சியை மட்டும்தான் வைத்து சொல்கின்றேன். ஏன்னா 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறார். 10இல் ஒரு பாவகிரகம் இருந்தால் சிறப்பு. அதுவும் ரிஷபராசிக்கு சனி பகவான் நல்லதை தான் செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். அதனால் இந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நாளாக தடைபட்டு வந்த தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் உங்களுக்கு சிறப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், சனியை பற்றி, இந்த சனி பகவானை பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், மற்ற எந்த கிரகத்தையும் நான் சொல்லலை. அப்படி பார்க்கப்போனால் சூரியன் கூட தை மாதம் அன்னைக்கு மகரத்தில் வருகிறார், 9ஆம் இடத்துக்கு வரும்போது சிறப்பு தானே. அப்போது இந்த சனி பகவான் பெயர்ச்சியால் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக மாற்றம், அதே மாதிரி தொழிலில் ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் தடையாக இருந்து வந்த தொழிலெல்லாம் வியாபாரம்லாம் சிறப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சரி, அடுத்தது கன்னி ராசி நேயர்கள்.
இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு ருணரண சத்ரு ஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்போ குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிறைய வரும். மறைமுக எதிரிகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எதிர்பாராத தன வரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த தகராறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகளெல்லாம் நீங்கள் தொடங்கி வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு சட்ட விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக. சரி, அடுத்தது மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இப்பொழுது ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு. இந்த ஜென்ம சனி வந்ததுலேருந்தே உடலில் ஒரு சோர்வு, மந்தநிலை, மனதிலும் ஒரு குழப்பங்கள், தெளிவு இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த சசயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சசயோகம் அப்படின்றது அதிகப்படியான பலன் தரக்கூடியது. தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சில அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இரண்டாம் வீட்டில் சனி வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இரண்டாம் வீட்டில் சனி வருகிறார். அப்போது மகர ராசிக்கு இரண்டுக்கு சனி அப்படின்னு சொல்லும்போது 2 12 சனி தான். அப்போ என்ன, தன வரவு இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் கூடும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணத்தை இது கொடுக்கும். அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். சில பேர் காற்றுள்ள போதே தூற்றிக்கணும்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. பணம் வருது பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ பணம் வர்றது நின்ன உடனே ஐயோ இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறமேன்னு நினைப்பாங்க. அதனால் வியாபாரம் தொழிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணம் இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, அடுத்தது கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்கள் இந்த சசயோகத்தால் கும்பராசிக்காரர்களின் சட்ட விவகாரங்கள் தீரும். கூட்டு வேலை பல மடங்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இது 7 சனி, நல்லா புரிஞ்சுக்கணும். 7 சனி, இந்த 7 சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனியாக இருப்பவர்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரும், நிறைய பணம் வரும். ஆனால் செலவுகளும் ஆகும். அந்த செலவுகளை சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தால் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கூட்டு வேலை பார்ட்னர்ஷிப் அதில் பல மடங்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலை 11 இடத்துல சனி பகவான் 12 இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இப்போ ஜென்ம சனியாக வரப்போகிறார். அப்போ ஜென்ம சனியாக வரும்போது கும்ப சனி மெதுவாக தான் நகரும். அப்போ கும்ப சனி அப்படின்னு சொல்லும்போது நன்மையை தான் செய்யும், தீமையை செய்யாது. கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மசனியாக வரக்கூடிய இந்த சனி பகவானால் பல மடங்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் தொழிலில் ஒரு உத்வேகத்தை நீங்கள் காட்டணும். இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து நஷ்டமாயிடும். உத்வேகனா என்ன, உங்களுடைய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து செயல்பட வேண்டும்.
இதை செய்தால் நமக்கு லாபம் தரும். இந்த பொருளை உற்பத்தி செய்தால் லாபத்தை எடுக்கலாம். தேவையில்லாத ஒரு முதலீடெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சமாக முதலீடு போட்டு நிறைய லாபத்தை எடுக்கும், சரிங்களா? அதனால் இந்த சனி பகவான் பயிற்சியால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.